குடியரசு பத்திரிகையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை வெளியிடுகிறார். மொழிபெயர்த்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய முழு வடிவமும் அது வெளிவரவில்லை, ஒரே ஒரு பகுதி மட்டும் வந்திருக்கிறது. எனக்கு கூட இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையா அது மாதிரியா இருக்குன்னு பார்த்தா, ஆமாம், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இருக்கக்கூடிய மொழி வேலையாக இருக்கிறது, பெரியார் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கக்கூடிய மொழி வேலையாக இருக்கிறது. அப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு வாரம் குடியரசு பத்திரிகையில கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இப்போ 31 கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை மொழிபெயர்த்து வெளியிடுறார். அது மாதிரி மதமும் லெனினும் என்ற புத்தகத்தை வெளியிடுறார். அது மாதிரி 1934 வாக்கில் பொது உடைமை தத்துவம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். இது எல்லாமே குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக தமிழ்ச்சூழலில் நடைபெறுகிறது. இதற்கு சிங்காரவேலர் மிகப்பெரிய உந்து சக்தியாக பின்புறமாக இருக்கிறார். இதற்கு பிறகு பெரியார் சோவியத்துக்கு போறாரு, சோவியத்தில் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறாரு. அதுக்கு இந்த பையன் லண்டன் போறாரு, லண்டனில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டங்கள் எல்லாம் நேரடியாக பார்க்கிறாரு. அந்த போராட்டங்களில் அவர் கலந்து பேசுகிறாரு. குறிப்பாக சக்லத்வாலா அப்பொழுது அங்கே இருந்த பொழுது சக்லத்வாலாவோடு பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய உறவு ஏற்படுகிறது. பம்பாயை அடிப்படையாக கொண்ட அந்த டாட்டா ஃபேமிலி சார்ந்த லண்டனில் செட்டிலான ஒரு மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் தான் சக்லத்வாலா. இந்த சக்லத்வாலா 1927-28 சென்னைக்கு வர்ற பொழுது அவருக்கான வரவேற்பு அந்த விஷயங்கள் இவையெல்லாம் சிங்காரவேலர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேறு ஒரு கதை. அப்போ அந்த சக்லத்வாலாவை சந்திக்கிறார் பெரியார். அவர் வந்து சோவியத்தினுடைய 5 திட்டம் என்ற ஒரு அறிக்கையை அவர்கிட்ட கொடுக்குறார். அதை பெரியார் எடுத்துக்கொண்டு மொழிபெயர்த்து பப்ளிஷ் பண்ணுறார் குடியரசு பத்திரிகையில். அப்போ தமிழ் சூழல் என்பது சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாகவும் சிங்காரவேலர் மூலமாகவும் அந்த கருத்தாக்கங்களை உள்வாங்கக்கூடிய தமிழ் சூழலாக ஒன்று வந்து சோவியத்து போயிட்டு வந்தவுடன் பெரியார் நிரூபிக்கிறார், இனிமே நாம் யாரையும் தோழர் என்றே இடிக்க வேறு சொற்களை சொல்லி கூப்பிடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சியிலெல்லாம் அந்த சொல்ல உருவாக்கிட்டு தான் நாம் சில சமயம் நினைச்சுக்கிட்டோம். அதெல்லாம் உண்மை. முதல் முதல் அந்த சொல்ல கண்டிப்பாக அதைத்தான் பயன்படுத்தணுங்கிறத பெரியார் 1932 அறிவிக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்நாள் முழுக்க அந்த அந்த சொல்ல தான் அவர் பயன்படுத்தினார். தோழர் ராஜகோபாலாச்சாரியார், தோழர் காமராஜர், தோழர் அண்ணாதுரை, தோழர் கருணாநிதி அப்படின்னு தான் அவர் வந்து அந்த பத்திரிகையில் எழுதுறது பேசுறது எல்லா சொற்களையும் அவர் பயன்படுத்தினார். நம்முடைய துரதிருஷ்டம், இந்த 1932 ஒரு ஈரோட்டு திட்டம் என்ற ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறார்கள் சிங்காரவேலர். அதில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்கிறார். அதை ஈரோட்டில் பெரியார் வீட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. December 28-29 ஏறக்குறைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 300 பேர்பட்டவர்கள் அங்கு கூடியதாக தகவல் இருக்கிறது. அந்த 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 முடிவில் சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்குவது என்று அறிவிக்கிறார்கள். இந்த சமதர்ம கட்சி செயல்படுவது என்பதை என்கிற இந்த காலத்தில் அவர்களோடு ஜீவாவும் சேர்ந்து கொள்கிறார். அவர் சிறையில் இருக்கு, அவர் சிறையில் அடைக்கிறாங்க. அவர் சிறைக்கு போன பொழுது காங்கிரஸ்காரர் சிறைக்குள்ள போயிட்டு வெளியில் வர்றப்போ அவர் கம்யூனிஸ்டாக வெளியில் வந்தார் ஜீவா. அப்போ 32 அவர் கம்யூனிஸ்டாக வெளியில் வர்ற பொழுது இந்த ஈரோட்டு திட்டம், சமதர்ம கட்சி, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜீவாவும் தன்னையடை சேர்த்து கொள்கிறார். அந்த காலத்தில் சாத்தங்குளம் ராகவன், ஜீவா, ராமநாதன், வேலாயுதம் சொல்லக்கூடிய ஒருவர், இப்படி பல நபர்கள் இதில் மிக தீவிரமாக செயல்படுகிறார்கள். அந்த கே முருகேசன் இப்படிலாம், இந்த அதாவது ஐரோப்பாவிலிருந்து பெரும் படிப்பு படிச்சுட்டு கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்த குழு வேற, நம்ம ஊர்லேயே லோக்கலாக இருந்து மக்களுடைய வேலை செஞ்சு அதோடு சேர்ந்த கம்யூனிஸ்ட் குழுக்கள் வேற தமிழ்நாட்டில். அதாவது நம்ம 1920களின் கடைசியிலிருந்து அது புரிஞ்சு கொண்டது. இந்த ரெண்டு குழுக்களுக்குள்ளேயும் அணுகுமுறைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ பிஆர்ஓ, சிஎஸ்ஓ அல்லது வேற நபர்களோ எல்லாம் லண்டன் ரிட்டன். ஆனால் இந்த ஆட்கள்லாம் இந்த மனுக்குள்ளே இருந்த ஆட்கள். இவங்க சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து இந்த சமதர்ம கட்சியை உருவாக்குறாங்க. இந்த சமதர்ம கட்சி பற்றிய டிஸ்கஷனில் நிறைய முரண்பாடு வருது. இந்த சமதர்ம கட்சியை நடைமுறைப்படுத்துவது கொள்றதுங்கிற விஷயத்தில் பெரியார் முழுமையாக நின்றாரா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய சமதர்மத்தை பேசுவது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய சுயமரியாதை இயக்கம் என்பது சமதர்மத்தை பரப்புவதற்கென்று உருவாக்கப்பட்ட இயக்கம்.
சமதர்ம கட்சியை நான் தான் உருவாக்க வேண்டும், நான் செயல்பட வேண்டும் என்றுதான் சொல்றார். அப்போ 32-33 வரை இப்படி நடந்த இந்த உரையாடலில் 34 பல பல்வேறு சிக்கல்கள் உருவாகின்றன. குறிப்பாக 34 தொடக்கத்தில் பெரியார் நடத்தின புரட்சி பத்திரிகையாக அவரையும் அவருடைய துணைவி கண்ணம்மாளையும் சிறைப்படுத்துகிறார். 6 மாசம் சிறையில் போடுறார். அதுக்கு அவன் மிக முக்கியமாக அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொன்ன சார்ஜ் என்னன்னா, நீங்கள் சோவியத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, சோவியத் புரட்சி பற்றி எல்லாம் பேசுறீங்க, இடதுசாரி கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் பத்திரிகையில் எழுதுனீங்க, உங்கள் குடியரசு பத்திரிகையில் அப்படிலாம் வருது அப்படின்னு. அதே கட்டத்தில் தான் பகத்சிங்கினுடைய இந்த நாணய நாட்டில் என்கிற புத்தகத்தையும் ஜீவா மொழிபெயர்ப்பதற்காக, அந்த மொழிபெயர்ப்புக்காக அவரையும் அதை வெளியிட்டதார் என்று சொல்லி பெரியாருடைய அண்ணன் கிருஷ்ணசாமியையும் தண்டை கட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் குறிப்பாக சென்னை நகரத்தில் இடதுசாரி கருத்து சார்ந்து சோவியத் கருத்தாக்கம் சார்ந்து செயல்படக்கூடிய குழுக்கள் வலுப்படுகின்றன. இப்படி வலுப்படுகிற இதை நாம் அங்கீகரிக்க முடியாது. இவற்றை அதனுடைய தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேலையை அந்த ஏகாதிபத்தியம் செயல்படுத்துகிற பொழுது, அதை எதிர்கொள்கிற அடியில் ஜீவாவும் சிங்காரவேலரும் எப்படி இருந்தார்கள், பெரியார் எப்படி இருந்தார் என்பது மிகச்சரியாக விஷயமாக. இதை கம்யூனிஸ்டுகள் பெரியாரை அந்த நிகழ்வை வைத்து எதிர்மறையாகவே ஏறக்குறைய கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வரை கட்டியமைத்து தொடர்ந்தார். அப்பொழுது பெரியார் சொல்கிறார், நான் இரண்டாக செயல்பட விரும்புகிறேன். சமதர்ம கட்சி என்ற அமைப்பு சார்ந்த விஷயங்கள் வேறு, நான் இவ்வளவு காலமாக பேசி வருகிற சீர்திருத்த மரபு சார்ந்த மதத்துக்கு எதிரான அல்லது சமூக நீதியை உருவாக்குகிற ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதியை சார்ந்த மக்கள் இவர்களுக்கான விடுதலையை பற்றி பேசுகிற விஷயம் வேறு, இது இரண்டையும் நான் தனித்தனியாக செயல்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த சமயத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் நீதிக்கட்சி என்ற ஒரு காட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய தருவாயில் இருக்கிறது. இப்போ பெரியாருக்கு இந்த பார்ப்பனிய செயல்பாடுகள், இந்து மதத்தோடு அதை இணைத்து பார்ப்பது, பார்ப்பனியர்கள் அரசியலில் பங்கு கொள்வது, அதை தான் எப்படி எதிர்கொள்வது என்கிற வகையில் அவர் மிக தீவிரமாக இருந்தார். அப்பொழுது பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக அவர் நீதிக்கட்சியை புரிந்து கொண்டார். இங்கிருந்த மிகப்பெரிய முதலாளிகள் அந்த நீதிக்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் பார்ப்பனிய மரபுக்கும் பார்ப்பனிய இந்துத்துவ மரபுக்கும் உடன்பாடானவர்கள் இல்லை. அவர்களால் தான் சமூக நீதி தமிழ் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. முத்தையா என்ற ஒருவருடைய பெயரை 100 கணக்கான பேருக்கு பெரியார் வைத்திருக்கிறார். 1928 முத்தையா என்ற ஒரு அமைச்சர் தான் இந்த கம்யூனல் ஜிஓவை முதல் கொண்டு வந்தவர். அப்போ இந்த கம்யூனல் ஜிஓ கொண்டு வருவதுங்கிறது சமூக நீதிக்கான இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது, இந்தியாவிலேயே முதன்முதலாக கொண்டு வருவது என்பது, வகுப்பாளர் பிரதித்துவத்தை முதன்மைப்படுத்தி பேசுவது என்பது, இப்படியான அரசியல் தான் எனக்கு முக்கியம். மாறாக சமதர்மம் சமசர்மம் சார்ந்த கருத்து நிலைகள் இந்த விஷயங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல சொல்றேன். அதை நான் அதை கருத்து பரப்புரையாக மேற்கொள்ளக் கூடுவது பற்றி எனக்கு சில விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்றேன். இதை வந்து சிங்காரவேலர் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ஜீவா ஒத்துக்கவே இல்லை. அப்போ அந்த சமதர்ம கட்சி உருவாக்கம் என்பது இல்லாமல் போடுறது. ஜீவாவும் சாத்தன்குளம் ராகவனும் மேலும் பல தோழர்களும் வெளியில் வந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சி உருவாக்குறாங்க. சுயமரியாதை சமதர்ம கட்சி, வெறும் சமதர்ம கட்சி மட்டும், சுயமரியாதை சமதர்ம கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அதுக்காக பகுத்தறிவுன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. அந்த பத்திரிகை சம்மந்தப்பட்ட வெறும் விஷயங்களும் கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு சாத்தன்குளமும் ஜீவாவும் சேர்ந்து 1936 அறிவு அப்படின்னு ஒரு பத்திரிகை கொண்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை கலெக்ஷன் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அந்த பத்திரிகையில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சி ஏன் நாங்கள் உருவாக்குறோம், இதில் பெரியார் சுயமரியாதை என்ன தப்பு செய்து அதை நாங்கள் எப்படி ஏற்க முடியாது, இப்படியான ஒரு பெரிய விவாதத்தை நடத்துகிறார்கள். அங்கே திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 1936 கடைசியில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கொடுக்கிறார்கள். இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியின் மூலமாக அந்த மாநாட்டினுடைய தலைமையை டாங்கே வந்து நிறுத்துகிறார். டாங்கேயை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டர்கள் எல்லாம் சேர்ந்து இயக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது உருவாகும். இந்த உருவாக்கத்தின் பொழுது ஜீவா மிக முக்கியமான முதன்மை பங்கெடுத்து அதை செயல்படுறாரு. பெரியார் ஒதுங்கிறார்.
இதை ஓப்பன் 1935 திருத்துறப்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் ஜீவா பெரியார் எல்லோரும் இருந்த ஒரு அரங்கில் அதனுடைய ஓப்பனான டிஸ்கஷன்லாம் வந்துடும். இந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு புதிய வேலை திட்டத்தை கையெழுத்தார்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகளை எல்லாம் நினைத்து கொண்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சோசியலிஸ்ட் காங்கிரஸ் என்ற கட்சியை 1937 முதல் ஆண்டு ஜனவரி உருவாக்குறார். அந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தான் அப்போ இந்த கட்டத்தில் இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியை அவர்கள் கலைத்து விட்டதாக அறிவிக்கிறார். அப்ப தமிழ்ச்சூழலில் சமதர்ம கட்சி, அதே மாதிரி சுயமரியாதை சமதர்ம கட்சி, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, இது 1931 தொடக்கம் 36 வரை நடந்த இந்த வரலாறு சோவியத் புரட்சியும் சோவியத் கருத்தாக்கங்களும் சோவியத்தில் நடந்த பல்வேறு விதமான விவாதங்களையும் தமிழ்ச்சூழலில் இருந்த சிங்காரவேலரும் ஜீவாவும் பெரியாரும் எப்படி எப்படி எதிர்கொண்டார்கள், அது எப்படி எப்படியான நிலைப்பாடுகள் காட்பட்டார்கள், அது சார்ந்து அவர்கள் எழுதியவை என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள், இது பற்றியெல்லாம் நம்முடைய எஸ்வியாரும் கீதாவும் சேர்ந்து சுயமரியாதை சமதர்மம் என்ற ஒரு மிகப்பெரிய 800 பக்கத்துக்கான ஒரு ஓவியம் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் உடன்பாடு இல்லை. அதில் அதில் அவங்க என்னென்னா முற்று முழுதாக பெரியாரை மட்டுமே முதன்மைப்படுத்தி கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தப்பு செய்வதை போல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்னுடைய ஸ்டாண்ட் பெரியாரை கம்யூனிஸ்டுகள் பார்த்ததும் தப்பு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, அதே சமயத்தில் பெரியாரை புரிந்து கொள்வதில் கம்யூனிஸ்டுகளுக்கு தவறு நிலை, அவரை ஒரு நட்பு சக்தியாக உள்வாங்க வேண்டிய கம்யூனிஸ்ட் இயக்கம் எதிர் சக்தியாக அவருக்கு உள்வாங்கியது. அதே சமயத்தில் பெரியார் அந்த எதிர் சக்தியை என்று அவர் உள்வாங்கினாலும் கூட அவர் மௌனம் காட்டார். நிறைய இடங்களில் நான் சமதர்மக்காரன், நான் சமதர்ம தத்துவத்தை நம்புகிறவன், என்னுடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் இப்படி செயல்படுகிறார்கள், இதை பற்றி எனக்கு பெரிய கவலை இல்லை என்பது போல ஒரு கருத்தாக்கத்தை முதன்மைப்படுத்தி, குறிப்பாக வகுப்புரிமை சமூக நீதி இதற்கு நீதி கட்சி எப்படி பயன்படுத்துவது என்பதும், அது சார்ந்து தமிழ் சமூகத்தில் மாற்றங்களை எப்படி உண்டாக்குவது என்பதும், அன்றைக்கு உருவாகி வந்திருந்த சோசியலிஸ்ட் அமைப்பு சார்ந்த கட்சிகளுக்கு மாறாக ராஜாஜி போன்ற சுயராஜ்யா அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மாறாக நீதி கட்சி மரபு சார்ந்த ஒரு அரசியலை அவர் கட்டமைக்க முயற்சி பண்ணார். அந்த முயற்சியை, அந்த விஷயங்களை கம்யூனிஸ்டுகள், இந்த நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பூர்ஷ்வாக்கள், இந்த நீதி கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பூர்ஷ்வாக்கள் பின்னே பணக்காரர்கள் பின்னே பெரியார் சென்று விட்டார், ஆகையினால் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்ற ஒரு விவாதத்தையும் அந்த கம்யூனிஸ்டுகள். இப்போ இந்த பிரச்சனைகள், இந்த விவாதங்கள் இப்படி தமிழ் சமூகத்துக்குள் ஒரு இடதுசாரி கருத்துக்களையே உருவாக்குவது சோவியத் சோசலிசம் அது சார்ந்த விஷயம் மிகப்பெரிய தாக்கங்களையும் உரையாடல்களையும் அது உருவாக்கியிருக்கிறது. அதில் தலைமகனாக சிங்காரவேலரும் அதனுடைய செயல்பாட்டாளர்களாக ஜீவாவும் பெரியாரும் நம் சமூகத்தில் இருந்திருக்கிறார். இந்த வரலாறு பின்னணி எப்படி எப்படி எல்லாம் உருவானது, எப்படி போனது என்பது வியற்கதை. பிறகு 1938 பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீது கடுமையான நெருக்கடிகள் உருவாக்கப்படுகின்றன. 1939 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. 1942 வரை கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட முடியாத சூழல் வருகிறது. அந்த சமயத்தில் கம்யூனிஸ்டுகள் கடுமையாக ஒடுக்கப்படுகிற எல்லோரும் அண்டர்கிரவுண்ட் போகக்கூடிய சூழல் உருவாகிறது. பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக, அது கீழத்தஞ்சையிலும் அம்பாசமுத்திரத்திலும் அதே மாதிரி ஆந்திர பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. இந்தியாவிலேயே உருவான மிகப்பெரிய இடதுசாரி சக்தி என்று சொன்னால் இந்த விவசாயிகள் இயக்கம் தான். 1936-37 தொடங்கி 1944-45 வரை இந்தியாவுடைய நிதியை தீர்மானிக்கக்கூடிய இயக்கமாக அது உருவானது. அந்த இயக்கத்தை கட்டியமைத்ததும் அதில் செயல்படுவதில் சீனிவாச ராவ் ஒரு முழு முதல் பங்கு கொண்டு செயல்பட்டார். அந்த இயக்கத்தை சார்ந்தால் கம்யூனிஸ்ட் எல்லோரும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தார்கள். நிறைய தலைமுறை வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அந்த தலைமுறை வாழ்க்கையோடு அதுக்கு அந்த இயக்கம் உருவானது. அப்பொழுது சீனாவின் புரட்சி வந்து சீனாவுடைய இந்த விஷயங்கள் வந்தார். சீன புரட்சி 1949 வருவதற்கான எல்லா விதமான விஷயங்களும் வருகின்றன. இரண்டாம் உலகப் போருடைய நிறைய விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார். குறிப்பாக இந்த ஃபாசிஸ்ட்
ஹிட்லர் முசோலினி 1921 தொடக்கம் 36 வரை அவர்கள் நடத்திய அக்கிரமங்கள் கொடுமைகள் எதிர்கொள்வதற்காக இந்த ரெட் ஆர்மி என்று சொல்லக்கூடிய சோவியத் படையும் செய்த பணிகளும் அதில் அவர்கள் வெற்றி பெற்றதும் அது சார்ந்த விஷயங்களும் இங்கு நம் மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்க இப்படித்தான் இந்த இந்த சோவியத் தாக்கம் என்பது தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கியது. இப்பொழுது 1918 to 1940 காலத்திலான இந்த 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 தன்மை ஒரு தரப்பில் அரசியல் இயக்கங்கள் சார்ந்த இயக்கங்கள் சார்ந்த ஒரு விளைவாக இருக்கிற அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தில் 1930களில் வேறொரு புதிய நவீனத்துவ மரபு உருவாக அதுதான் பத்திரிகைகள் உருவாகின. இந்த மணிப்படி பத்திரிகை போல பல்வேறு விதமான பத்திரிகைகள் குரூப், அதாவது பத்திரிகை ஒரே பத்திரிகை ஒரு ஒரு நிறுவனம் பல்வேறு விதமான பத்திரிகைகளை நடத்துகிற செயின் ஆஃப் ஜேர்னல்ஸ் ஒரு முதலாளிகள் உருவாகின. அப்படி நிறைய பத்திரிகைகள் உருவாகின. இந்த பத்திரிகைகள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் சோவியத் ரெவல்யூஷனுக்கும் என்ன தொடர்பு? இதில் மிக முக்கியமான பங்களிப்பு புதுவெளிகள், இதில் மிக முக்கியமான பங்களிப்பு வாராவு, இதில் மிக மிக முக்கியமான பங்களிப்பு அந்த மரபில் பின்பாடு கிடந்த விந்தன் திட்டம்.